Good morning, students. Today we are going to see about the topic coordination number 3, exercise 5.3, question number 7. Find the equation of the line through the pair of points 2, 2/3 and -1/2, and 2, 2/3 and -7, -1. Solution. First solution, what is the point? 2, 2/3 and -1/2, -2. அப்போ இதோட சொல்யூஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் டைரக்டா நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் என்ன ஃபார்முலானா y − y1 / y2 − y1 = x − x1 / x2 − x1 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ y − y1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து x1 / y1 2/3 y − x1 − 2/3 = x − x1 − 1/2 − 2 = −3 − 2 − 3 = −6 − 2 = 3 = −2 − 4/2 = 3 −2 / −4/2 = −3 − 2 − 5 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 5 / 18 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 3y − 2 = 8 × 2x − 4 அப்படின்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 5 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 3 = 15y −5 × 2 = 10 −10 = 8 × 2 = 16x and 8 × 4 = −32 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் டம் ஒய் டம் பார்க்கும்போது எக்ஸ் டம் பாசிட்டிவ், ஸோ 16x. இந்த 15y அந்த பக்கம் வந்தால் −15y. இந்த +10 அங்கே வந்தால் −10 அங்கே வரும்போது +10 −32 = 0 கிடைக்கும். அப்போ அட் லாஸ்ட் 16x − 15y 10 − 32 becomes −22 = 0, which is the required equation, which is the y − x1 / y2 − x1 = 0 so −1 − 3 = x − x1 becomes 2 − x2 − x1 = −7 − 2 y − 3y − 4 = x − 2y − 9 அப்படிங்கிறதுலாம். இப்போ ரெண்டு சைடு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிறதுனால y − 3/4 = x − 2/9 அப்படிங்கிறதுலாம். இந்த 9 இங்கே கிராஸ் பண்ணோம்னா 9 × y − 3 = 4 × x − 2 எழுதலாம். 9y − 27 = 4x − 4 = 8 அப்படின்னு அப்ப x டம் பாசிட்டிவா இருக்கிறதுனால 4x − 9y + 27 − 8 = 0. இந்த இடத்துல இந்த ரெண்டு டம் தான் இங்க வந்திருக்கு. இப்ப ரெண்டு டம்க்கும் சைன் மாறி இருக்கும். அப்போ 4x − 9y 27 − 8 வந்து என்ன ஆன்சர்னா +19 = 0. இதுதான் இதோடைய ஈக்குவேஷன், which is the required equation அப்படின்னு சொல்லலாம். That's all. Thank you. Subscribe my channel and press the bell icon.